الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن الذي والفرقان المجيد والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته او كما قال عليه الصلاه والسلام புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியின்கள், முன்னோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுவிருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஓர் இறைவன் அவனுடைய அருளும் அன்பும் ரஹமத்தும் பரக்கத்தும் தொடர்ந்து நம் மீது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாபெரும் இதாயத்தை நமக்கு வழங்கி, நேர்வழியை வழங்கி, அதில் பயணிக்கக்கூடிய நல்வாழ்வை வழங்கியிருக்கிறான். வழிகாட்டியாக, கேப்டனாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கி, எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி மட்டுமே நீங்கள் வாழ வேண்டும், எதை எதை செய்தார்களோ, எதை எதை அவர்கள் செய்ய சொன்னார்களோ அதை மட்டுமே செய்து வாழ வேண்டும், எதை எதை செய்ய வேண்டாம் என்று தானும் செய்யாமல் அடுத்தவரும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை தவிர்த்து விட்டு வாழ வேண்டும், இதை தாங்கள் செய்வதோடு பிறருக்கும் சொல்ல வேண்டும், தாங்கள் எதையெல்லாம் நன்மை நலவு என்று விளங்கி கொண்டீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு கட்டாயமாக சொல்ல வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும், எந்த மறைவும் எந்த ஒளிவும் இதில் இருக்கக்கூடாது, தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அதை பிறருக்கு சொல்லியே ஆக வேண்டும். நான் எப்படியெல்லாம் வாழ்ந்தேன் என்று என்னோடு வாழ்ந்த இந்த சமூகத்திற்கு தெரியும், என்னோடு வாழ்ந்த என்னுடைய குடும்பத்தார்களுக்கு தெரியும், மனைவி மக்களுக்கு தெரியும், என் தோழர்களுக்கு தெரியும், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் சொல்லாததை சொன்னதாகவும் நான் சொன்னதை சொல்லாததாகவும் எவன் சொல்கிறானோ அவனுக்கு கண்டிப்பாக நரகம்தான் கிடைக்கும். நான் எப்படி வாழ்ந்தேனோ எதை சொன்னேனோ அதை மட்டுமே சொல்ல வேண்டும். நான் சொல்லாத ஒரு விஷயத்தை எனக்கு கண்ணியம் சேர்ப்பதாகவோ எனக்கு மரியாதை சேர்ப்பதாகவோ நினைத்து கொண்டு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்னதாக எனக்கு கண்ணியம் சேர்க்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் எதை சொன்னனோ அதை மட்டும் சொல்லுங்கள், அதை மட்டுமே சொல்லுங்கள். அப்படி மீறி நீங்கள் நான் சொல்லாததை சொல்லிவிட்டீர்கள் அல்லது நான் செய்யாததை செய்ததாக மக்களிடம் சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், உங்களுக்கு நரகம்தான். உலகத்தில் வேறு எவனும் சொல்லியிருக்க மாட்டான், உலகத்தில் வேறு எந்த தலைவரும் சொல்லியிருக்க மாட்டார்கள். குறைகளை மறைப்பார்கள், குற்றங்களை மறைப்பார்கள். தனிமையில் செய்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. மனைவி மக்களோடு எப்படி வாழ்ந்தார் என்று எந்த தலைவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது. பெரும் தலைவருடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். சமூகத்தில் எப்படி இருந்தாங்கிறது தான் வரும். மனைவியோடு எப்படி வாழ்ந்தான், மகனோடு எப்படி வாழ்ந்தான், நண்பனோடு எப்படி இருந்தான், சகோதரனோடு எப்படி இருந்தான், பொதுமக்களோடு எப்படி இருந்தான், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. தலைவனாக அந்த ஒரே ஒரு கோணம் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலையும், கணவனாக, மகனாக, ஒரு தாத்தாவாக, ஒரு நபியாக, இமாமாக, போர்படை தளபதியாக, ஒரு அல்லாஹ்வுடைய அடியாராக, எல்லா விஷயங்களிலும் அத்தனை மார்க்குகளையும் முழுமையாக வாங்கியவர்கள். அப்போ இந்த வாழ்க்கையை கொண்டு போய் சொல்லுங்கன்னு அல்லாஹ்வும் சொல்கிறார். இந்த வாழ்க்கையை கொண்டு போய் சொல்லுங்க, சொல்லாத மக்கள் நஷ்டவாளிகள். வல் அஸ்ர்,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல இருக்கக்கூடிய மிக சிறிய சூறாக்கள் அது ஒன்று. வல் அசர், காலத்தின் மீது சத்தியமாக. அசர் தொழுகைக்கு அந்த வாழ்த்தை தான் போடுவாங்க. அசர் தொழுகைன்னு அரபியில் எழுதுறாங்களா இல்லையா, ஐனு சாது ரே, அசர் தொழுகை அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வல் அசருக்கு அதுவும் ஒரே ஒருத்து தான், அசர் தொழுகைன்னு அர்த்தம் வைக்கலாம் அதுக்கு. ஆனால் அசருடா காலம், குறுகிய காலம். அசர் தொழுகை என்பது கொஞ்ச நேரம் தான் தொழுகிறோம், ஆனால் அதுதான் ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. எல்லா பள்ளி வாசலிலையும் கூட்டம் குறைவாக, குறைந்த மக்கள் தொழக்கூடிய தொழுகை அசர் தொழுகை தான். ஏன்னா வியாபார நேரம், பள்ளிக்கூடம் விடுற நேரம், பாய் தூங்குற நேரம், அல்லது சாப்பாடு முடிச்சுட்டு ஓய்வு எடுக்கிற நேரம், இந்த மாதிரி நேரங்களில் அந்த தொழுகையை ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க. அதை இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆயத்தை வருது கயிறு. அப்போ காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான். என்ன சத்தியம் எடுக்கிறான்? அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறாங்க. இன்னல் இன்சான, மனித இனமே, இன்சான்ட மனிதன் இல்லை, மனித இனமே, ஆண் பெண் எல்லாம், ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் மனிதன் சொல்லுவாங்க. மனிதன் இன்னும் வந்ததுனால ஆணுக்கு மட்டும் பல பேர் வழங்கியிருப்பாங்க. ஆண் பெண் இந்த மனித சமுதாயமே நஷ்டத்தில் தான் இருக்கிறது. லஃபி ஹுசுர், வெறும் ஹுசுர்னா நஷ்டம், லஃபி ஹுசுர்னா சத்தியமாக நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இருக்கு. இந்த நாலு பேரை தவிர, பின்னால் சொல்ல போகிறான் யார் யாரை தவிர, இல்லல்லதீன ஆமனும், நம்மை போல் ஈமான் கொண்டார்களே, ஈமான் கொண்டவர்களை தவிர, ஈமான் இருக்குங்கிறதுக்கு அடையாளமாக அமல் செய்தார்களே. ஈமான் இருக்குங்கிறது அடையாளம் என்ன? அமல் செய்யணும். இவர் ஈமானம் மட்டும் உள்ளத்தில் வச்சுக்கிட்டா பிரயோஜனம் இல்லை. காசு இருக்குன்னா செலவு பண்ணணும், காசு இருக்குன்னா டீ வாங்கி கொடுக்கணும், அங்கே போனால் வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா அப்போ பா வெளியே இருந்து பார்த்தா என்ன தெரியும், காசு பணம் உள்ள ஆள். அப்போ ஈமான் இருக்குன்னா என்ன தெரியும், ஈமான் வெளியே காட்டுன்றான்ல, ஈமான வெளியே காட்டு, தொழுகு, நோன்பு போய், ஜகாத்து கொடு, அடுத்தவனுக்கு செலவு பண்ணு, பள்ளிவாசல் கட்டு, மதரசா கட்டு, ஏழைகளுக்கு உதவி செய், ஈமான் இருக்கு இல்லையா, போ அதெல்லாம் காட்டு. காசு இல்லையே, ஈமான் இருக்குல்ல, அதுக்கு முயற்சி எடு. இந்த ரெண்டாவது மூணாவது இல்லல்லதீன ஆமனு வாமில் சாலிஹாதி வதவாசோ பிஸ் பில் ஹக்கி வதவாசோ பிஸ் ஸப்ர், உண்மையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான விஷயம் உலகத்தில் என்ன, ஹக்கான விஷயம் உலகத்தில் என்ன, அரசியல்வாதி சொல்றதா? அதை அவன் சொல்லும் போதே சொல்லுவான், சொல்லுமேதே சொல்லுவாங்க. கைகளை குலுக்கி கொண்டார்கள், முகத்தில் கரியை பூசி கொண்டார்கள் அப்படின்னு. முகத்தில் கறி இருக்கு, கை குலுக்குவாங்க, அது அம்மா வார்த்தை இல்லை. இப்போ உலகத்தில் உண்மையான ஹக்கான வார்த்தை என்னென்றா, அல்லாஹ் சொன்னது தான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் உலகத்தில் மாபெரும் உண்மை. அந்த உண்மை என்றைக்கு பொய்யாகக்கூடியதில்லை. அந்த உண்மை விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வத்தவாசோ பில் ஹக்கி, உண்மையை அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு வாங்க. என்ன உண்மை? அல்லாஹ் இருக்கிறாங்கிற உண்மை, அவன் தான் நம்மை படைத்தானுங்கிற உண்மை, அவன் தான் நம்மை பரிபாலித்து கொண்டிருக்கிறாங்கிற உண்மை, அவன் தான் நமக்கு உணவு கொடுக்குறாங்கிற உண்மை, அவன் தான் தன்னை ஒரு எல்லா விதமான பாதுகாப்பாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற உண்மை, தனக்கு தான் எதிர்பார்க்காத வகையில் ஒரு மனைவி அமைத்து கொடுத்தான் உண்மை, குழந்தை குட்டிகளை பராமரிக்கிறான் அது உண்மை, வசதியை கொடுத்தான் அது உண்மை, செல்வத்தை கொடுத்தான், எல்லா உண்மையும் அல்லாஹ் கொடுத்தது. இந்த உண்மை சொல்லுங்க, அது அடுத்தவங்களுக்கு தெரியாதவங்க வெங்கட மக்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் அறிவியல் ரீதியா, விஞ்ஞான ரீதியா, ஆன்மீக ரீதியா, உலக ரீதியா, எல்லா விஷயங்களும் இறைவன் மட்டுமே, அல்லாஹ்வை அவன் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. இந்த உண்மை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள. நாலாவது வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பில் ஸப்ர், இந்த உண்மையை சொல்லும் பொழுது அடுத்தவர்களிடம் அதுல ஏராளமான சகிப்புத்தன்மை தேவைப்படும், ஏராளமான சகிப்புத்தன்மை வேண்டும். இந்த உண்மையை சொல்லும் போது எதிர்ப்பு வரும், இந்த உண்மையை சொல்லும் போது திட்டுதல் ஏசுதல் பேசுதல் வரும், இந்த உண்மையை சொல்லும் போது அவமானங்கள் ஏற்படும், இந்த உண்மையை சொல்லும் போது கேவலங்கள் ஏற்படும். அந்த நேரத்தில் வத்தவாசோ பிஸ்ஸபர், பொறுமையோடு கையாளுங்கள். இந்த நாலு பேரை தவிர உலகத்தில் உள்ள எல்லாரும் நஷ்டவாளி. இப்போ நாம் நஷ்டத்தில் இருக்கோமா லாபத்தில் இருக்கோமா பார்த்துக்க வேண்டிதான். லாபமான வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய கணக்கில். உலகத்தில் லாபம் நஷ்டம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். நேற்று வரைக்கும் கோடீஸ்வரர், கொரோனா வந்தோடனே என்ன ஆகிட்டான், கோடி தெருவினுடைய கோடிக்கு வந்துட்டா நம்ம பார்க்குறோம். நேற்று வரைக்கும் மிஸ்கீனாக இருந்தவன் இன்றைக்கி கோடீஸ்வரனை மாறலாம், அது உலகம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நீ லாபமான வாழ்க்கை வாழணும்னா நீ ஈமான் கொள்ளு தெரிஞ்சுக்கிட்ட, அப்புறம் ஈமானுக்கு அடையாளமாக அமல் செய்ய, அதை செஞ்சிட்டியா, அந்த ஈமானுக்கு நீ கொண்ட அந்த சந்தோஷத்தை, நீ விளங்கி கொண்ட நன்மையை, விளங்கி கொண்ட நற்செய்தியை அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள். சொல்லும் போது வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய அந்த 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 விஷயங்களை, எதிர்ப்புகளை, அல்லது வரக்கூடிய அந்த சகிப்புத்தன்மையை சபரோடு ஏற்றுக்கொள்.
இந்த நாளும் யார் செய்கிறார்களோ அவர் நஷ்டவாளி இல்லை, நஷ்டத்திலிருந்து விடுபட்டவர், நஷ்டத்திலிருந்து லாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத முதல்ல சஹாபாக்கள் கொண்டு போறாங்க. இப்போ அவங்க அவங்களோட இருக்க நண்பர்கள் தான் சொல்லணும், குடும்பத்தார்களுக்கு சொன்னாங்க, உறவினர்களுக்கு சொன்னாங்க, மூணாவதாக நண்பர்கள் வெளியில் பொதுமக்களுக்கு. முதல்ல குடும்பம், ரெண்டாவது உறவினர்கள், மூன்றாவது பொதுமக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சொல்லும்போது ஏராளமான துன்பங்களை ஏற்றுக்கிட்டாங்க, ஏராளமான துன்பங்கள் அவங்களோட இருந்தவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் அதனுடைய பலாபலன் நல்லா கொடுத்தான், மாபெரும் வெற்றியை கொடுத்தான், மாபெரும் வெற்றியை கொடுத்தான். ஆனால் ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கும், மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது எடுத்து செயல்படுத்தும் போது சிரமங்களும் கஷ்டங்களும் பின்னால் ஓடி வரும், நடந்து போவார் பாய், ஆனால் சிரமங்களும் பிரச்சனைகளும் பின்னால் ஓடி வரும். ஆனால் சகித்து கொண்டால், அதை சபரோடு ஏற்றுக்கொண்டால் மாபெரும் வெற்றி அதில் வைத்திருக்கிறான், மாபெரும் வெற்றியை அவர் வைத்திருக்கிறான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அழகான ஒரு பாடம். தான் எதை நண்பன் தெரிஞ்சுக்கிட்டோமோ, ஒரு வியாபாரம் செய்கிறார் ஒருத்தர், அந்த வியாபாரத்தில் லாபம் எது நஷ்டம் எது நல்லா தெரிஞ்சுக்கிட்டார், இந்த ரூட்டில் போனால் லாபம் கிடைக்கும், இந்த ரூட்டில் போனால் நஷ்டம் இருக்குது. இப்போ அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை சொல்லிக் கொடுப்பாங்களா? மனிதன் விளங்கி கொண்டது இப்படி தான் விளங்கியிருக்கிறான். தன்னுடைய கடையில் ஒரு பொருள் இல்லைன்னா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, அப்படி தானே சொல்கிறான். பக்கத்து கடையில் இதை விட நல்லாவும் இருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும், ஆனால் சொல்லுவானாவா? பக்கத்து கடையில் இருக்குப்பா இதே பொருள் 10 ரூபா கம்மியாக கூட இருக்குன்னு யாரா சொல்லுவாங்களா? அப்படி அவன் சொன்ன அவனுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? விளங்காதவன், உருப்படாதவன், தான் வியாபாரத்தை விட்டுட்டானேன்னு சொல்லுவோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி இல்லை, தன்னிடம் இருந்துக்கிட்டே அந்த பொருள் என்கிட்ட இல்லை அடுத்தவங்கள்ட்ட இருக்கு வாங்கிக்கின்னு சொல்லுவோம், விட்டு கொடுக்குற மனசு. அப்போ நஷ்டம் இருக்குண்டா, அதை விளங்கிட்ட நஷ்டம்னு அடுத்தவங்க நஷ்டத்தில் விழாமல் பாதுகாக்க. அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், லாபமான வாழ்க்கைக்கு வந்துட்டோம், ஈமான் கொண்டு லாபமான வாழ்க்கைக்கு வந்துட்டோம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் பரக்கத்தை நம்ம வாழ்க்கையில் சுவைக்கிறோம் பார்க்குறோம். அப்போ அடுத்தவங்க நஷ்டத்தில் கஷ்டத்தில் உழண்டு கொண்டு இருக்கிறார்கள், அவர் லாபமான வாழ்க்கை கொண்டு வரணும், அவங்க லாபத்தை கொண்டு வரணும். நஷ்டத்தில் இருக்காங்க, இந்த கடையில் போய் வாங்குங்க 10 ரூபா லாபம் கிடைக்கும், இந்த கடையில் வாங்குங்க 8 ரூபா தான் கிடைக்கும், இல்லை இந்த கடைக்கு போனால் 1 ரூபா தான் கிடைக்கும். அப்போ நாம் 10 ரூபா லாபத்தில் இருக்கும்போது ஒருத்தன் 1 ரூபா தான் லாபத்தில் வாங்குறான் அப்படின்னா அவனை 10 ரூபாய்க்கு கொண்டு வருது எப்படி? இப்போ இஸ்லாம் சொல்லுது, அப்படி கொண்டு வந்தால் அந்த நன்மை உனக்கும் இருக்கிறது. அவர் தொழுதால், அவர் நேர்மையாக வாழ்ந்தால், அவர் மற்ற அமல்களை செய்வாரேயானால், நற்கர்மங்களை செஞ்சால் அதற்குண்டான தூண்டுகோலாக அதற்கு வாய்ப்பை அமைத்து கொடுத்த உனக்கும் அந்த நன்மையில் பங்கு இருக்கு. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்கிறானா இல்லையா, எங்கேயோ 250வது ஒருத்தன் சேருவான், ஆனால் சேர்த்து விட்ட இவனுக்கு என்ன வரும்? அந்த ஷேர் வரும், பங்கு வரும். அப்போ அவர் மூலயமா இன்னொருத்தர், அவர் மூலயமா இன்னொருத்தர், அவர் மூலயமா இன்னொருத்தர், இப்படியே வாழையடி வாழையாக அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் அவர் அந்த ஈமானுடைய செய்திக்குள்ளே வர லாபத்தின வாழ்க்கையில் வராங்களோ அந்த லாபத்தில் பங்கு உனக்கும் இருக்கிறது. அப்போ உலகம் முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மட்டுமே ஈமான் ஆரம்பத்தில் அவங்க மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ உலகத்தில் அத்தனை கோடி பேரும், 200-300 கோடி முஸ்லீம்களும் மூமின்களும் சதக்கா கொடுத்தாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, எல்லாருடைய அமல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளுகிட்ட போய் நிற்கும். இப்போ அவ்வளோ நன்மை அவருக்கு போயிட்டே இருக்கு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவன் மூத்தா போயிட்டான் அப்படின்னா எல்லா அமல் நின்று போயிடுது, எல்லாம் நின்று போயிடுது. அவன் மனைவி மக்கள் தொடர்பு போயிடுது, வியாபார தொடர்பு போயிடுது, உலகத்துல எல்லாம் நின்று போயிடுது. ஆனால் மூணு தவிர மற்ற நின்று போயிடுது. அதில் ஒன்று தான் யுல்முன் யுன்தஃபபிஹி, இன்னி கற்ற கல்வியை தெரிந்து கொண்ட விஷயத்தை அடுத்தவனுக்கு சொல்லிட்டு வந்தியாயா இல்லையா, அடுத்தவர்களுக்கு சொன்ன இல்லை, அந்த சொன்ன விஷயங்களை அவர் ஃபாலோ பண்ணாரு, நீ உயிரோடு இருந்து அமல் செய்வதை போல அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ மௌத்தா போயிட்டாலும் கூட உயிரோடு இருந்து என்ன எந்த நன்மையை நீ சம்பாதிக்க முடியுமோ, மௌத்துக்கு பிறகும் நீ ஒருத்தர் தொலை வச்சிருக்க, நீ ஒருத்தரை மாத்திருக்கிற, நீ ஒரு இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிற, ஈமானை கொடுத்துருக்கிற, மார்க்கத்தை புரிய வச்சிருக்கிற, அவர் அமல் செய்து கொண்டிருக்கிறார், உனக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அதனால எடுத்துக்கொண்ட அழகான விஷயங்களை நம்ம முழுமையாக பின்பற்றி இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.